சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். தமிழ் கடவுளாக போற்றப்படுகின்ற திருமுருகப் பெருமான் யார்? மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் குடி சமய மெய்யியல் கடவுள் வழிபாடு. தமிழ் கடவுள் என உலகமெங்கும் வணங்கப் பெறும் முருகக் கடவுள் பாண்டிய வேந்தனாவான். மீனாட்சி எனும் தடாக பிராட்டிக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் பிறந்த உக்கிரபாண்டியன் எனும் இயற்பெயர் கொண்டவனே முருகன் ஆவான். மலையத்துவச பாண்டியனுக்கும் சூரசேன சோழனின் மகளான காஞ்சனமாலைக்கும் பிறந்தவளே தடாகை பிராட்டி என்னும் மீனாட்சியாவாள். குறிஞ்சி நில தலைவன் என பிற்காலத்தை தொல்காப்பியம் போன்ற இலக்கிய நூல்கள் குறிப்பிடும் முருகன் மருதநில கிழவனேயாவான். ஏனெனில் நால்வகை நிலங்களும் மருதநில வேந்தர்களாலேயே ஆளப்பட்டு வந்தன. பழங்காலத்தில் தமிழகத்தின் மேல் நடந்த பகைவர்களின் பெரும் படையெடுப்பை 6 இடங்களில் படைவீடு அமைத்து தமிழனம் காத்த பாண்டியவேந்தனே முருகன் ஆவான். அறுபடை வீடு என கொள்ளப்படும் முருகனின் இன்றைய திருத்தலங்கள் எல்லாம் தமிழகம் காக்க முருகனால் அமைக்கப்பட்ட படையீடுகளேயாகும். திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் முருகனை வேந்தர் மரவினன் எனவும் மல்லர் எனவும் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். செருவில் உருவ பொருவுழல் மல்ல செய்யுள் 262. அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக செய்யுள் 269. இங்கு அரும்பரல் மரபு என மல்லர் மரபை நக்கீரர் குறிப்பிடுகிறார். மல்லர் மரபினரை சேர சோழ பாண்டிய வேந்தர்களாக சங்க இலக்கியங்களில் முதல் பிற்கால சிற்றிலக்கியங்கள் வரை புகழ்ந்து வாடியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இம்மல்லர் மரபினரே பல்லர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். இப்பல்லரை தொல்காப்பியம் போற்றும் மருதநில வேந்தன் வழிவந்த தேவேந்திரகுல வேளாளர் எனவும் இன்றும் அழைக்கப்பட்டு வருகின்றனர். எனவே முருகன் மருதநிலத்து மல்லர் குலத்தை சார்ந்தவன் எனும்போது அவன் மருதநில கிழவனாகவும் தமிழனாகவும் ஆகிறான். முருகன் தெய்வானையை திருமணம் செய்த இடமே திருப்பரங்குன்றம் ஆகும். திருப்பரங்குன்றத்தில் ஆண்டுதோறும் முருகன் தெய்வானை திருமண விழா மரபு வழி சடங்காக இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சூரனை அழித்த பின் தேவேந்திரனின் மகளாகிய தெய்வானையை முருகன் மணமுடிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. திருமணம் முடிந்த பின் மாமனார் வீட்டிற்கு மணமக்கள் மறுவீடு செல்லுதல் என்பது தமிழர் மரபாகும். அம்மரபுபடியே சிவனும் பார்வதியும் முருகன் தெய்வானை திருமணம் முடிந்த பின் மணமக்களை முருகனின் மாமனாரான தேவேந்திரனின் இல்லத்திற்கு மறுவீடு அனுப்பி வைக்கின்றனர். அவ்வாறான இத்திருமண சடங்கு மரபில் முருகனும் தெய்வானையும் மறுவீட்டிற்கு வருவது இன்றைய தேவேந்திரர்களின் அறமடத்திற்கே ஆகும். மறுவீடு வரும் தம் குல மக்களை தேவேந்திரனின் வழிவந்தவர்களாகிய பல்லர்கள் தங்களின் அறமடத்தில் வரவேற்று மரியாதை செய்கின்றனர். தொல்காப்பியம் போற்றும் மருதநில வேந்தனே தேவேந்திரன் என்பதும் அவனே மருதநிலத் தமிழர்களான பல்லர்களின் வழிவந்தோன் என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது. பல்லர் குலத்து மரபினனான தேவேந்திரனின் மகளான தெய்வானையை முருகன் மனம் புரிந்ததிலிருந்து முருகன் பல்லர் குலத்தவன் என்பதையும் அவன் தமிழர் மரபினன் என்பதையும் எவராலும் மறுக்க இயலாது. நக்கீரர் தம் முருகாற்றுப்படையில் முருகன் மல்லன் என கூறும் இலக்கிய சான்றோடு மேலே கூறப்பட்ட முருகன் தெய்வானை திருமணச் சடங்கை நடைமுறை சான்றாக இணைத்து பார்க்கையில்
முருகன் தமிழனே என்பது ஐயந்தறிவுற விளங்குகிறது. கிபி 1528 எழுதப்பட்ட பழனி செப்பு பட்டயம் முருகனுக்கும் பல்லர்களுக்கும் உள்ள தொடர்பை தெளிவாக சுட்டுகிறது. தங்களின் முன்னோனாகிய முருகனுக்கு அக்காலத்திலேயே தேவேந்திரர் அரமடம் அமைத்து கோயிலுக்கு வரும் அனைவருக்கும் பல்லர்கள் அன்னமிட்ட செய்தியும் இச்செலவிற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேவேந்திர குலத்தார் மடத்திற்கு கொடைகள் வழங்கிய செய்தியும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. தம் முன்னோனாகிய முருகனுக்கு கோயில் கட்டிய பல்லர்கள் பழங்காலத்திலிருந்து இன்று வரையும் பழனி முருகன் கோயிலில் முதல் மரியாதை பெற்று வருகின்றனர். இவ்வாறு முருகனுக்கும் தமிழருக்கும் உள்ள உறவை இச்செப்பு பட்டயம் மேலும் உறுதி செய்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல்லர்களுக்கு 18 அறமடங்கள் பழங்காலந்தொட்டு இருந்து வருகின்றன. திருச்செந்தூரில் உள்ள பிற அறமடங்களுக்கும் பல்லர்களின் அறமடங்களுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. பல்லர்களின் அறமடங்கள் மட்டுமே அதிக எண்ணிக்கை கொண்டதும் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான மிக பழமையானதும் ஆகும். பாண்டியர்களாகிய பல்லர்களின் வீழ்ச்சிக்கு பின் தெலுங்கு வடுகர்களும் அவர்களின் அடியாட்களும் கோவில்களை கொள்ளையிட்டதோடு அதைத் தொடர்ந்து கோயில்களை கைகொள்ளும் வகையில் அவர்களுக்கென மடங்களையும் உருவாக்கி கொண்டனர். இம்மடங்கள் அனைத்தும் 500 வருடங்களுக்கு உட்பட்டவையே ஆகும். இந்திய விடுதலைக்கு பின் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் நிர்வாகம் பல்லர்களின் நிர்வாகத்திலிருந்து முற்றிலுமாக பறிக்கப்பட்டது. கழுகுமலை முருகன் கோவிலில் தேர் திருவிழா பல்லர்களால் தேரோட்டப்பட்டு ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பாண்டியர் வீழ்ச்சிக்கு பின் கோவில் நிர்வாகம் தெலுங்கு வடுகர்களால் பல்லர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. எனினும் இன்றும் கழுகுமலை முருகன் கோவிலில் பல்லர்களுக்கு மரபு சார்ந்த முதல் மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. முருகனுக்கும் தமிழுக்கும் முருகனுக்கும் பல்லருக்கும் உள்ள உறவானது குருதி சார்ந்தது. முருகன் பல்லர் வழிவந்த பாண்டியவேந்தன் என்பதாலேயே முருகனையும் தமிழையும் பிரிக்கவியலாது. எனவேதான் ஆரியம் திராவிடம் என எத்தனை எத்தனையோ பெருங்கேடுகள் மேலெழுகின்ற போதிலும் அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து துள்ளி எழுகின்றது வேல். தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவம் கட்டுரை செல்வா பாண்டியன்.